அனைவருக்கும் வணக்கம். சென்ற வகுப்பில் லாப விகிதங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். அதில் கொஞ்சம் சில சம்முகள் வந்து எப்படி போடுறது, அப்புறம் அந்த நாலு சம்மு சேர்ந்து ஐந்து மதிப்பெண்கள் எப்படி பெறலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். இப்போ இதில் கீழ்கண்ட நிலைகளில் இயக்க லாப விகிதம் காணவும் அப்படின்னு கொடுத்துருக்கு. இதில் வந்து விற்பனை மூலம் பெற்ற வருவாய் 20 லட்சம், மொத்த லாபம் அதை நம்ம வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அது வந்து விற்பனை மூலம் பெற்ற வருவாயில் 30% அப்படின்னு கொடுத்துருக்கு. அடுத்து இயக்க செலவுகள் 4 லட்சம் அப்படின்னு கொடுத்துருக்குமா. இதில் நிலை 1, நிலை 2, நிலை 3 அப்படின்னு 3 ஸ்டெப்ஸ் இருந்தது. அதில் 2 இது நான் போன வாரமே உங்களுக்கு நடத்திட்டேன். இப்போ வந்து 3வது நிலையில் இப்படி கேள்வி கேட்டால் எப்படி இயக்க லாப விகிதம் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இயக்க லாப விகிதம், இயக்க லாப விகிதத்தோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயக்க லாபம் பை விற்பனை மூலம் பெற்ற வருவாய் இன்ட்டு 100. இதுதான் ஃபார்முலா. இது உங்களுக்கு நல்லா தெரியும். சரி, இப்போ இயக்க லாபம் தெரியாது நமக்கு, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். இயக்க லாபம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, மொத்த லாபம் மைனஸ் இயக்க செலவுகள். இதில் இந்த மொத்த லாபம் அப்படிங்கிறதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 20, அதாவது மேலே இருக்கிற அந்த 20 லட்சத்திலிருந்து 30% கண்டுபிடிக்கணும். அதுதான் இங்கே போட்டிருக்கேன். 20 லட்சம் இன்ட்டு 30/100, இதெல்லாம் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு 6 லட்சம் கிடைக்கும். இதுதான் என்னது, மொத்த லாபம். அதுக்கப்புறம் இயக்க லாபம் கண்டுபிடிக்கணும். இயக்க லாபம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மொத்த லாபம் மைனஸ் இயக்க செலவுகள். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ என்ன கண்டுபிடிச்சிங்க, மொத்த லாபம் 6 லட்சம், இயக்க செலவுகள் அவங்களே சம்பளம் கொடுத்துட்டாங்க 4 லட்சம்னு. ஸோ 6 லட்சத்திலிருந்து 4 லட்சத்தை கழிச்சிங்கன்னா எவ்வளோ கிடைக்கும், 2 லட்சம். இது வந்து என்னது, இயக்க லாபம். ஸோ இயக்க லாபம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மொத்த லாபம் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் இயக்க செலவை கழிச்சிங்கன்னா இயக்க லாபம் கிடைச்சிரும். ஸோ இப்போ ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இயக்க லாபம் பை விற்பனை மூலம் பெற்ற வருவாய் இன்ட்டு 100 அப்படின்னு கொடுத்துருக்கு. இப்போ நீங்கள் கண்டுபிடிச்ச இயக்க லாபம் எவ்வளவு, 2 லட்சம். அடுத்து விற்பனை மூலம் பெற்ற வருவாய் எவ்வளவு, நமக்கு சம்பளே கொடுத்தாச்சு, 20 லட்சம் அப்படின்னு கொடுத்துருக்கு, இன்ட்டு 100. இதில் அந்த 5 ஜீரோவையும் இந்த 5 ஜீரோவையும் அடிச்சிருங்கம்மா. இந்த ஜீரோவையும் இந்த ஜீரோவையும் கட் பண்ணிங்கன்னா இந்த 2க்கு 2க்கு அடிபெறும், மிச்சம் இருக்கிறது 10. ஸோ 10%. லாப விகிதம் எல்லாமே சதவீதத்தில் தான் வரும். ஸோ நீ ஆன்சர் எப்படி போடணும், 10% அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு இது 3 மதிப்பெண்கள் கிடைக்கும். சரிங்களா, அடுத்து நம்ம சம்மு பார்க்க போகிறோம். அடுத்து நம்ம நிலையில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சம்பு சொல்லித்தார். அதாவது மொத்த லாப விகிதமும் நிகர லாப விகிதமும் சேர்த்து கேட்டால் எப்படி சம்மு போடுறது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். இதில் டெரிக்ஸ்டன் நிறுமத்தின் பின்வரும் லாப நட்ட அறிக்கையில் இருந்து மொத்த லாப விகிதம் நிகர லாப விகிதம் கணக்கிடவும் அப்படின்னு கொடுத்துருக்கு. இது அவருடைய அந்த டெரிக்ஸ்டன் நிறுவனத்தோட லாப நட்ட அறிக்கையை கொடுத்துருக்குப்பா. விற்பனையிலிருந்து பெற்ற வருவாய் 24 லட்சம், இதர வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலீடுகளிலிருந்து பெற்ற வருமானம் எவ்வளவுனா 70,000. ஸோ ரெண்டையும் கூட்டி 24,70,000 வந்திருக்கு. இது மொத்த வருவாய். அடுத்து செலவுகளை பார்க்கணும். செலவுகள் பார்த்தீங்கன்னா கொள்முதல் செய்த சரக்கு ஒரு 18,80,000, சரக்கிருப்பு மாற்றத்தில் இந்த சிம்பிள் நல்லா பார்க்கணும், மைனஸா ப்ளஸ்ஸா அப்படின்னு பார்க்கணும். மைனஸ்னா தான் உங்களுக்கு அழகாக கொடுத்துருப்பாங்க, -80,000 கொடுத்துருக்கு. அடுத்து பணியாளர் நலனுக்கான செலவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,90,000, இதர செலவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,10,000. இதில் வரியை வேற ஒதுக்கு, அந்த வரி எவ்வளவு பண்ணியிருக்காங்கன்னா 30,000. ஸோ இவ்வளவும் அந்த மொத்த செலவு அத்தனையும் கூட்டிங்கன்னா 22,30,000 வந்திருக்கு. ஸோ அந்த வருவாயிலிருந்து செலவை கழிச்சிங்கன்னா 2,40,000 லாபம். இப்படிங்கிற விவரம் ஃபுல்லாகவே உங்களுக்கு என்ன கொடுத்தாச்சு, கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இப்போ மொத்த லாப விகிதமும் நிகர லாப விகிதமும் சேர்த்து கொடுத்து ஒரு சம்டைம்ஸ் இது வந்து 5 மதிப்பெண்களில் கேட்டாங்கன்னா நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம உங்களுக்கு இப்போ கணக்கு சொல்லிட்டேன். இப்போ நம்ம எப்படி போட போகிறோங்கிற மெத்தட் பார்க்கலாம். மொத்த லாப விகிதம், இதோட ஃபார்முலா என்ன, மொத்த லாபம் பை விற்பனை மூலம் பெற்ற வருவாய் இன்ட்டு 100. ஸோ விற்பனை மூலம் பெற்ற வருவாய் வந்து நமக்கு என்ன அப்படிங்கிறது நமக்கு அங்கே கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக என்னென்ன கண்டுபிடிக்கலாம். மொத்த லாபம் கண்டுபிடிக்கணும், ஏன்னா நமக்கு மொத்த லாபம் சம்மளை கொடுக்கலை.
ஸோ மொத்த லாபம் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விற்பனை மூலம் பெற்ற வருவாய் மைனஸ் விற்பனை மூலம் பெற்ற வருவாய்க்கான அடக்க விலை. ஸோ விற்பனை மூலம் பெற்ற வருவாய் நமக்கு இருக்குது, ஆனால் விற்பனை மூலம் பெற்ற வருவாய்க்கான அடக்க விலை நமக்கு கொடுக்கலை. அடுத்து அந்த கண்டுபிடிக்கணும், அதுதான் இங்கே போட்டிருக்கேன். விற்பனை மூலம் பெற்ற வருவாயின் அடக்க விலை. இதில் நீங்கள் என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, கொள்முதல் செய்த சரக்கும் அதில் சரக்கிருப்பு மாற்றம் இதெல்லாம் இருக்கா அப்படின்னு பாருங்கள். அதில் கொள்முதல் செய்த சரக்கு வந்து எவ்வளோ கொடுத்துருக்குன்னா 1,80,000. இதில் சரக்கிருப்பு வந்து மைனஸ் சிம்பிளாக மாற்றம் வந்து -80,000. ஸோ 1,80,000 கழிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 1,800,000 கிடைக்கும். சரிங்களா, இந்த 1,800,000 தான் என்ன அப்படின்னா, விற்பனை மூலம் பெற்ற வருவாய்க்கான அடக்க விலை. இப்போ இது ரெண்டும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ மொத்த லாபம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். மொத்த லாபம் ஈக்குவல் விற்பனை மூலம் பெற்ற வருவாய் மைனஸ் விற்பனை மூலம் பெற்ற வருவாய்க்கான அடக்க விலை. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளவு, விற்பனை மூலம் பெற்ற வருவாய் வந்து 24,00,000. நீ கண்டுபிடிச்சது விற்பனை மூலம் பெற்ற வருவாய்க்கான அடக்க விலை 1,800,000. ஸோ 24,00,000லேருந்து 1,800,000 கழிச்சிங்கன்னா எவ்வளோ கிடைக்கும், 6,00,000. இதுதாம்மா என்னது, மொத்த லாபம். ஸோ மொத்த லாபம் நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்படியே நம்ம அதை என்ன செய்யலாம், சப்ஸ்டியூட் பண்ணி போட்டுடலாம். சரிங்களா, அதை சப்ஸ்டியூட் பண்ணி போடும்போது என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இங்கே போட்டு காமிக்கிறேன். அதாவது 6,00,000 பை 24,00,000 இன்ட்டு 100. இதை நம்ம கண்டுபிடிச்சது இந்த 6,00,000, இந்த கண்டுபிடிச்ச இந்த 6,00,000, இந்த 24,00,000 விற்பனைக்கு மூலம் பெற்ற வருவாய் நம்ம கொடுத்துருக்கு இன்ட்டு 100. இதில் அந்த 5 0 இந்த 5 0 அடிச்சிருங்க. 1,6,6,4,6,24 இந்த 4 100 அழகாக அடிப்பெயரும் 25 தரேன். ஸோ நமக்கு மொத்த லாபம் எத்தனை அப்படின்னா 25%. அதை நம்ம மறந்துடக்கூடாது. சரிங்களா, இதை போடும்போது சதவீதத்தில் கண்டிப்பாக நம்ம போட்டுறணும். இதுதாம்மா மொத்த லாபம் கண்டுபிடிக்கிறது. திரும்பியும் சொல்கிறேன், மொத்த லாபம் கொடுக்கலனா விற்பனை மூலம் பெற்ற வருவாயையும் விற்பனை மூலம் பெற்ற வருவாய்க்கான அடக்க விலையையும் நீ என்ன செய்யணும், மைனஸ் பண்ணும். மைனஸ் பண்ணனா நீ விற்பனை மூலம் பெற்ற வருவாய்க்கான அடக்க விலையை நீ கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கும் போது உனக்கு கொள்முதல் செய்த சரக்கு, சரக்கிருப்பு மாற்றம் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை கழிச்சிங்கன்னா ஒரு அமௌண்ட் கிடைக்கும், அது 1,800,000 இந்த சம்மை பொறுத்த வரைக்கும். ஸோ 24,00,000லேருந்து 1,800,000 கழிச்சிங்கன்னா 6,00,000. ஸோ 6,00,000 பை 24,00,000 இன்ட்டு 100 போட்டு அடித்தா 25% கிடைக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது நிகர லாப விகிதம். நிகர லாப விகிதம் அப்படிங்கிறதுக்குள்ள ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரிக்கு பின்னர் உள்ள நிகர லாபம் பை விற்பனை மூலம் பெற்ற வருவாய் இன்ட்டு 100. சரி, இப்போ வரிக்கு பின்னர் உள்ள நிகர லாபம், கடைசியில் நமக்கு ஒரு லாபம்னு கொடுத்துருப்பாங்க, அதில் வரி ஒதுக்கலாம். கழித்து கீழே 2,40,000 கொடுத்துருந்தாங்க, அதுதான் வரிக்கு பின்னர் உள்ள நிகர லாபம். இந்த 2,40,000 பை 24,00,000 உனக்கு விற்பனை மூலம் பெற்ற வருவாய் சம்மலே இருக்குது இன்ட்டு 100. ஸோ இதில் இந்த 4 0 இந்த 4 0 அடிச்சிருங்க, 1 0 இந்த 0 வடிங்க. இந்த 24 24 நீங்கள் கட் பண்ணிங்கன்னா 1 கிடைக்கும். ஸோ ஆன்சர் வந்து உனக்கு 10% கிடைக்கும். இப்படி ரெண்டு சம்மும் கொடுத்து சம்டைம்ஸ் இதை 3 மதிப்பெண்களையும் கேட்கலாம், இல்லைன்னா 5 மதிப்பெண்களையும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, ஸோ ரெண்டும் சேர்த்து போடும்போது எப்படி போடணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்துமா இப்போ எல்லாம் சேர்ந்து, அதாவது மொத்த லாப விகிதம், நிகர லாப விகிதம், இயக்க அடக்க விலை விகிதம், இயக்க லாப விகிதம், இது கண்டிப்பாக உனக்கு 5 மதிப்பெண்களில் தான் வரும். சரிங்களா, சரி இப்போ நம்ம க்வெஸ்டினுக்கு போகலாம். ஜோன்ஸ் நிறுவனத்தின் பின்வரும் வியாபார நடவடிக்கைகளிலிருந்து மொத்த லாப விகிதம், நிகர லாப விகிதம், இயக்க அடக்க விலை விகிதம், இயக்க லாப விகிதம் கணக்கிடவும்னு கொடுத்துருக்கு. லாப நட்ட அறிக்கை, இதில் உனக்கு விற்பனையிலேருந்து பெற்ற வருவாய், அப்புறம் முதலீடுலேருந்து பெற்ற வருமானம், இந்த ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 4,04,000 கிடச்சிருக்கு. அப்புறம் செலவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொள்முதல் செய்த சரக்கு இருக்குது, சரக்கிருப்பு மாற்றம் இது வந்து ப்ளஸ்ஸு தான், ஸோ அதை நம்ம கூட்டியே போட்டுக்கலாம்.
நிதிச்சார் செலவுகள் 24,000, இதர செலவுகளை நிர்வாகம் மற்றும் விற்பனை ஒரு 60,000 இருக்குது. இதெல்லாம் கூட்டினேன்னா மொத்த செலவு எவ்வளவாயிருது, 324,000 ஆயிடுது. இதை 404,000லேருந்து கழிச்சிங்கன்னா உனக்கு 80,000 கிடைக்கும். இதுதான் என்னது, வரிக்கு முன்னர் உள்ள லாபம். ஏன்னா இதில் வரி ஒதுக்கு என்ன செய்யலை, கொடுக்கலை, அதனால தான் வரிக்கு முன்னர் உள்ள லாபம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். நம்ம இப்போ பார்க்க போகிறது மொத்த லாப விகிதம். மொத்த லாப விகிதத்தோட ஃபார்முலா என்ன அப்படின்னா, மொத்த லாபம் பை விற்பனை மூலம் பெற்ற வருவாய் இன்ட்டு 100. அது ஃபார்முலாவை நம்ம மறந்துடக்கூடாது. திரும்பியும் உனக்கு விற்பனை மூலம் பெற்ற அதை மொத்த லாபம் நமக்கு கொடுக்கலை, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கும் போது அதோடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா, விற்பனை மூலம் பெற்ற வருவாய் மைனஸ் விற்பனை மூலம் பெற்ற வருவாய்க்கான அடக்க விலை. இப்போ விற்பனை மூலம் பெற்ற வருவாய்க்கான அடக்க விலையை நம்ம என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அந்த சரக்கு இருப்பு மாற்றம், அந்த கொள்முதல் செய்த சரக்கு இதெல்லாம் இருக்கும். இதில் வந்து கொள்முதல் செய்த சரக்கு எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 210,000. அப்புறம் அதனுடைய மாற்றம் வந்து ப்ளஸ்ஸிலே கொடுத்துருக்கு, ப்ளஸ்ஸு 30,000. இதை ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 240,000 வருது. இது என்னது, விற்பனை மூலம் பெற்ற வருவாய்க்கான அடக்க விலை. அப்போ இப்போ உனக்கு விற்பனை மூலம் பெற்ற வருவாய் 400,000 சம்பளே கொடுத்துருக்கு. இப்போ நீ கண்டுபிடிச்சது விற்பனை மூலம் பெற்ற வருவாய்க்கான அடக்க விலை 240,000. இதை கழிச்சேனா உனக்கு 160,000 கிடைக்கும். சரிங்களா, இந்த 160,000 அப்படிங்கிறதா என்னதே மொத்த லாபம். ஸோ மொத்த லாபம் நமக்கு கிடச்சாச்சு. இப்படி ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 160,000 பை 400,000 இன்ட்டு 100. அந்த 4 ஜீரோவுக்கு அந்த 4 ஜீரோ அடிச்சுருங்க. ஒரு ஜீரோவையும் அந்த ஜீரோவையும் கட் பண்ணு. ஓர் நாள் 4, 4 நாள் 16. ஸோ 4 ஐயும் 10 ஐயும் பெருக்குனிங்கன்னா 40. 40% போட்டுடணும். இது மொத்த லாபம் கண்டுபிடிக்கிறது. சரியா, அடுத்து நிகர லாப விகிதம். நிகர லாப விகிதத்துக்கு ஃபார்முலா என்னென்னா, வரிக்கு பின்னர் உள்ள நிகர லாபம் பை விற்பனை மூலம் பெற்ற வருவாய் இன்ட்டு 100. இதில் உனக்கு அவங்களே கொடுத்துட்டாங்க, மேலே வந்து வருவாய் இருந்துச்சு, செலவு போக லாபம் அப்படின்னு கொடுத்துருந்துச்சு. அது 80,000. 80,000 பை 400,000 இன்ட்டு 100 அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த 4 ஜீரோவுக்கு இந்த 4 ஜீரோவை அடிச்சுருங்க. இங்கே இந்த 1 ஜீரோவுக்கு இந்த 1 ஜீரோ கட் பண்ணிடு. ஒரு நாள் 4, 2 நாள் 8. ஸோ 2 ஐயும் 10 ஐயும் பெருக்கினீங்கன்னா 20% கிடைச்சிடும். இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் உனக்கு மார்க். அந்த 4 ஃபார்முலா எழுதுனா 6, 6, 1. இது கண்டுபிடிக்கிறதுக்கு 1 மார்க், இது கண்டுபிடிக்கிறதுக்கு 1 மார்க், அப்படி தான் மார்க் அலாட் பண்ணி போடுவாங்க. அடுத்து நம்ம இப்போ என்ன பார்க்கலாம், இயக்க அடக்க விலை விகிதம் எப்படி போடணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இயக்க அடக்க விலை விகிதம். இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா, இயக்க அடக்க விலை பை விற்பனை மூலம் பெற்ற வருவாய்க்கான அடக்க விலை இன்ட்டு 100 அப்படின்னு வரும். சரிங்களா, ஸோ மறந்துடாதீங்க, இயக்க அடக்க விலை பை விற்பனை மூலம் பெற்ற வருவாய் இன்ட்டு 100. இப்போ நமக்கு இயக்க அடக்க விலை கொடுத்துருக்க மாட்டாங்க, அதை நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, விற்பனை மூலம் பெற்ற வருவாய்க்கான அடக்க விலை ப்ளஸ் இயக்க செலவுகள். இந்த இயக்க செலவுகள் அப்படிங்கிறது நமக்கு இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் இதர செலவுகள் தான். ஸோ நம்ம விற்பனை மூலம் பெற்ற வருவாய்க்கான அடக்க விலை அப்படிங்கிறது 240,000 ப்ளஸ் 160,000. இதை ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 300,000. மிஸ் இந்த 240,000 எங்கேருந்து வந்துச்சுன்னா, நீ முன்னாடியே மொத்த லாபத்துக்கு என்ன செஞ்சுருக்க, அதை கண்டுபிடிச்சி வச்சுருக்க. ஸோ அதை நம்ம எடுத்துக்கணும். விற்பனைக்கு மூலம் பெற்ற வருவாய்க்கான அடக்க விலை அங்கேயே நம்ம 4 லட்சத்துலேருந்து என்ன செஞ்சுருக்கோம், 160,000லாம் கழித்து போட்டிருக்கிறதுல கிடச்சது தான் இந்த 240,000. இதையும் 60 ஐயும் கூட்டினீங்கன்னா உனக்கு 300,000 கிடைக்கும். இப்போ இந்த 300,000 நம்ம கையில் இப்போ வந்தாச்சு. இப்போ அதுக்கடுத்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அதுதான் இயக்க அடக்க விலை. இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சது எவ்வளவு, 300,000 பை விற்பனை மூலம் பெற்ற வருவாய் எவ்வளவு, 400,000. ஸோ 300,000 பை 400,000 இன்ட்டு 100 அப்படின்னா அந்த 5 ஜீரோவுக்கு 5 ஜீரோ அடிச்சிரு. ஒரு நாள் 4, 100 வந்து 25 தடவை போகும். 25 ஐயும் 3 ஐயும் பெருக்கினேன்னா உனக்கு 75 கிடைக்கும். ஸோ 75% போட்டுறணும். இதுதாம்மா இயக்க அடக்க விலை. இது வந்து நீங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக 4 சம் போடும்போது உனக்கு இந்த இயக்க வருவாய்க்கான அடக்க விலை ஆல்ரெடி நம்ம மொத்த லாபம் கண்டுபிடிக்கும் போதே கண்டுபிடிச்சி வச்சுருப்போம். அந்த மாதிரி ஈஸியாக ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சிட்டா உனக்கு டைம் சேவ் பண்ணும். அதை பார்த்து அப்படியே போட்டுடலாம். இதை நீ திரும்பலாம் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டு வந்துடுங்க.
அடுத்து இயக்க லாப விகிதம். இயக்க லாப விகிதம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா, இயக்க லாபம் பை விற்பனை மூலம் பெற்ற வருவாய் இன்ட்டு 100. இதில் நமக்கு என்ன தெரியாது? இயக்க லாபம் தெரியாது, அதை கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா, விற்பனை மூலம் பெற்ற வருவாய் மைனஸ் இயக்க அடக்க விலை. விற்பனை மூலம் பெற்ற வருவாய் எவ்வளவு? 400,000. இப்போ இந்த கண்டுபிடிச்சி வச்சுருக்க இயக்க அடக்க விலை 300,000, அதை தூக்கி இங்கே போட்டுரு. ஸோ 400,000லேருந்து 300,000 கழிச்சேனா 100,000 கிடைக்கும், சரிங்களா? ஸோ அந்த 100,000 வச்சு தான் நம்ம இயக்க லாப விகிதம் கண்டுபிடிக்க போகிறோம். 100,000 / 400,000 இன்ட்டு 100 அப்படின்னு போட்டேன்னா, இந்த 5 0 அடிச்சிரு, 4 100 = 4 25 தர போகும். ஸோ 25%. அப்போ இயக்க லாப விகிதம் வந்து எவ்வளோ கிடச்சிருக்கு நமக்கு? 25%. இது போக இன்னொரு ஷார்ட்கட் மெத்தட் ஒன்று இருக்குது, அதோடய ஃபார்முலா என்னென்னு தான் இங்கே எழுதியிருக்கேன். அதாவது 100 - இயக்க அடக்க விலை விகிதம்னு அர்த்தம். 100 - இயக்க அடக்க விலை விகிதம். இதை நீ மேலே கண்டுபிடிச்சிருக்க, 100 இங்கே இருக்குது. நான் நீ அங்கே மேலே கண்டுபிடிச்ச இயக்க அடக்க விலை விகிதம் எவ்வளவு? 75%. ஸோ 100லேருந்து 75 கழிச்சேன்னா 25 கிடைக்கும். இந்த 25 இந்த 25 சரியாக வரும். அது வருதா அப்படின்னு சொல்லி ஒரு கிராஸ் செக் பண்ணுறதுக்காக இந்த மெத்தடையும் உனக்கு நான் போட்டு காமிச்சிருக்கேன், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இதையே டைரெக்டாக போட்டால் கூட இப்போல்லாம் மதிப்பெண் வழங்குறாங்க. ஸோ இந்த நாளையும் நல்லா பார்த்து வச்சுக்கணும், ஓகேவாம்மா? நல்லா புரிஞ்சுக்கோ, மொத்த லாபம், நிகர லாபம், இயக்க அடக்க விலை, இயக்க லாப விகிதம், இந்த 4 ஃபார்முலாவையும் ஃபஸ்ட்டு நீ ஸ்டார் போட்டு ஃபார்முலாவை ஃபஸ்ட்டு எழுதி வச்சிரு. அதுக்கப்புறம் என்னென்ன கண்டுபிடிக்கணும், அங்கே நம்ம மொத்த லாபம் கண்டுபிடிச்சோம், அடுத்து இயக்க அடக்க விலை கண்டுபிடிச்சோம், இயக்க அடக்க விலைக்கு 6 ரூபாய்க்கான அடக்க விலை கண்டுபிடிச்சி இயக்க லாபம் அப்படி ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சி வச்சுட்டேன்னா, டக்கு டக்குன்னு அந்த ஃபார்முலாவில் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணேன்னா உனக்கு ஈஸியாக 5 மதிப்பெண்கள் கிடைக்கும். இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் உனக்கு 2 மதிப்பெண்கள், 3 மதிப்பெண்கள், 5 மதிப்பெண்கள் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த பாடத்திலேயே நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணி படித்தேன்னா 10 மதிப்பெண்கள். நான் சொல்கிறது வெறும் சம்முக்கு மாத்திரம், இது போக உனக்கு தியரி இருக்குது, ஒன் வேர்டு இருக்குது, அதை பற்றி இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், சரியா? இப்போ சரியான விடையை தேர்வு செய்யவும். ஒரு இனம் மற்றொரு இனத்தோடு பெற்றிருக்கும் தொடர்பினை கணிதவியல் முறையில் கூறுவது என்ன அப்படிங்கிறது நான் உனக்கு ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுக்கும்போதே ஒவ்வொன்றா சொல்லி கொடுத்துருக்கேன். அதாவது எதெல்லாம் வந்து எப்படி எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதையும், எதெல்லாம் விகிதாச்சாரத்தில் போடணும், எதெல்லாம் வந்து மடங்களை போடணும், எதெல்லாம் சதவீதத்தில் போடணும் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் கணிதவியல் முறையில் கூறுவது என்ன அப்படின்னு கேட்டால் அது என்னது? விகிதம். அதில் முடிவு, மாதிரி, தீர்மானம் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. நமக்கு ஆன்சர் வந்து என்ன, ஒரு விகிதம் என்றால் என்னன்னு கேட்டால் கூட இதை அப்படியே பார்த்து காப்பி அடிச்சிரு. ஒரு இனம் மற்றொரு இனத்தோடு பெற்றிருக்கும் தொடர்பினை கணிதவியல் முறையில் கூறுவது விகிதம், அவ்வளோதாம்மா. அடுத்து நடப்பு விகிதம் காட்டுவது. இதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நடப்பு விகிதம், விரைவு விகிதம்னு நம்ம பார்த்துருக்கோம். அதில் நடப்பு விகிதம் காட்டுவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறுகிய கால கடன் தீர்க்கும் திறன் தான். ஏன்னா அது ஒரு வருடத்துக்குள்ளே எவ்வளோ கடன் வாங்கியிருக்கோமோ அதை செலுத்தக்கூடிய இதெல்லாம் சொல்கிற திறனை தான் அது காமிக்கும். ஸோ இதில் குறுகிய கால கடன் தீர்க்கும் திறன் இருக்கா அப்படின்னு பாருங்கள். அது இருந்துச்சுன்னா அதை போட்டுடணும். அதிலே நீண்ட கால கடன் தீர்க்கும் திறனும் இருக்குது, அது அதுக்கப்புறம். இப்போ நடப்பு விகிதம் வந்து ஒரு ஆண்டுக்குள் நடைபெறக்கூடிய விகிதம் தான் அந்த என்னது, நடப்பு விகிதம். அதில் குறுகிய கால கடன் தீர்க்கும் திறன் கொடுத்துருக்காங்க, மேலாண்மை திறன் கொடுத்துருக்காங்க, லாபம் ஈட்டும் திறன் கொடுத்துருக்காங்க, நீண்ட கால கடன் தீர்க்கும் திறன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீ குறுகிய கால கடன் தீர்க்கும் திறனை நீ எடுத்து எழுதிடலாம். அடுத்து சரக்கிருப்பு மற்றும் முன்கூட்டி செலுத்திய செலவுகள் நீங்களாக உள்ள நடப்பு சொத்துக்கள் அழைக்கப்படுவது. இதுவும் நல்லா பார்த்துக்கணும், சரிங்களா? நமக்கு வந்து விரைவு விகிதம் ஈக்குவல் அப்படின்னு போட்டு தான் என்ன போடுவோம், நடப்பு சொத்துக்கள் மைனஸ் சரக்கிருப்பு ப்ளஸ் முன்கூட்டி செலுத்திய செலவுன்னு ஒரு ஃபார்முலாவே படிச்சிருக்கீங்க. ஸோ அதில் காப்புகள், புலனாகும் சொத்துக்கள், நிதி, விரைவு சொத்துக்கள்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு ஆன்சர் என்னது, விரைவு சொத்துக்கள் அப்படின்னு எழுதிடணும். அடுத்து புற அக பொறுப்புகள் அளவிடுவது
இதில் தான் இந்த புற அக பொறுப்புக்கள் அளவிடுவது தான் என்னது நீண்ட கால கடன் தீர்க்கும் திறன். அதை நல்லா நோட் பண்ணிக்கணும். அந்த விரைவு விகிதம் குறுகிய காலம், புற அக பொறுப்புகள் நீண்ட காலம், ஓர் வருடத்திற்கு மேலாக உள்ள கடன்களை எப்படி தீர்க்கணும் அப்படிங்கிறது தான் அதில் சொல்லி தருவாங்க. ஸோ குறுகிய கால கடன் தீர்க்கும் திறன் இருக்கும், நீண்ட கால கடன் தீர்க்கும் திறன் இருக்குது, லாபம் ஈட்டும் திறன் இருக்குது, செயல் திறன் இருக்குது. இதில் புற அக பொறுப்புகள் அளவிடுவது நீண்ட கால கடன் தீர்க்கும் திறன். ஓகேவா? அடுத்து இது வந்து கண்டிப்பாக இது கேட்பாங்க, பட்டியல் ஒன்றை பட்டியல் இரண்டுடன் பொருத்தி கொடுக்கப்பட்டுள்ள குறியீட்டை பயன்படுத்தி சரியான விடையை தேர்ந்தெடுக்கணும்னு கொடுத்துருக்கு. பட்டியல் ஒன்று, பட்டியல் ரெண்டு. பட்டியலில் நடப்பு விகிதம், நிகர லாப விகிதம், புற அக பொறுப்புகள் விகிதம், சரக்கிருப்பு சுழற்சி விகிதம் கொடுத்துருக்காங்க. இது ஒவ்வொன்றும் என்னென்ன காமிக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். நடப்பு விகிதம் இப்போ தான் நான் சொன்னேன், என்னென்னு சொல்லியிருக்கேன், எதை எந்த விகிதத்தை கணக்கிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீர்மைத்தன்மையா, செயல் திறனா, நீண்ட கால கடன் தீர்க்கும் திறனா, லாபத்தன்மையா அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா? ஸோ நடப்பு விகிதம் அப்படிங்கிறது குறுகிய கால கடன், இப்போ தான் நம்ம பார்த்தீங்க. அடுத்து நிகர லாப விகிதம், லாபம் வந்தாலே அது என்ன தன்மை, லாபத்தன்மை, அதை புரிஞ்சுக்கோ. அடுத்து புற அக பொறுப்புகள் உனக்கு நீண்ட கால கடன் தீர்க்கும் திறன். சுழற்சி அப்படின்னாலே அதோடைய செயல்திறனை வெளிப்படுத்துறது. சரிங்களா? ஸோ நடப்பு விகிதம் வந்து நீர்மைத்தன்மையை வெளிப்படுத்தும். இப்போ குறியீடு 1, 2, 3, 4 கொடுத்துருப்பாங்க. இதில் எது சரியாக பொருந்துது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ ஒன்று நீர்மைத்தன்மை தான், நடப்பு விகிதம் நீர்மைத்தன்மை. ரெண்டாவது நிகர லாபம் அப்படிங்கிறது லாபத்தன்மை. ஸோ 1, 4. புற அக பொறுப்புகள் விகிதம் நீண்ட கால கடன் தீர்க்கும் திறன் 3. சரக்கிருப்பு சுழற்சி விகிதம் செயல்திறன் 2. இதை பார்த்துக்கோ. 1, 4, 3, 2 எங்கே இருக்குன்னு பாருங்கள். இது நமக்கு ஆப்ஷன் வந்து ஆளை என்ன கொடுத்துருக்காங்க, 1, 4, 3, 2, 3, 2, 4, 1 கொடுத்துருப்பாங்க. 4, 3, 2, 1 கொடுத்துருக்கு, 1, 2, 3, 4 கொடுத்துருக்கு. ஸோ நீ அதை நல்லா புரிஞ்சு போட்டுக்கிட்டிங்கன்னா உனக்கு ஆன்சர் ஈஸியாக கிடச்சிரும். இது கண்டிப்பாக எல்லா க்வெஸ்சன் பேப்பர்லேயும் இருக்கும். நெக்ஸ்ட்டு, ஒரு நிர்மத்தின் நீர்மைத்தன்மையை சோதிக்க கீழ்கண்ட எந்த விகிதங்கள் பயன்படுத்தப்படுகிறது, அதாவது நீர்மைத்தன்மை. இதில் வந்து உங்களுக்கு என்னென்ன கொடுத்துருக்குன்னா, விரைவு விகிதம், நிகர லாப விகிதம், புற அக பொறுப்புகள் விகிதம், நடப்பு விகிதம்னு கொடுத்துருக்கு. ஸோ இந்த நடப்பு விகிதம், விரைவு விகிதம், புற அக பொறுப்புகள் விகிதம், இது வந்து நிகர லாபம் லாபத்தன்மையை குறிக்கும். ஆனால் நமக்கு இங்கே என்ன கேட்டிருக்கு, எந்த தன்மையில் நீர்மைத்தன்மை மாத்திரம் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விரைவு விகிதமும் நடப்பு விகிதம் மொத்தம்தான் நீர்மைத்தன்மையை சோதிக்கக்கூடியது. ஸோ அதை பாருங்கள், ஒன்று விரைவு விகிதம், ரெண்டாவது வந்து நிகர லாபம் வராது. அடுத்து விரைவு விகிதமும் நடப்பு விகிதம் கொடுத்துருக்கு, அதுதான் வரும். அடுத்து லாப விகிதம் வராது, புற அக பொறுப்புகள் விகிதம் வராது. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நிகர லாப விகிதம் கொடுத்து நடப்பு விகிதம் கொடுத்துருக்காங்க, இது வராது. ரெண்டு வந்து என்னதுன்னா, ஒன்று விரைவு விகிதம், இன்னொன்று நடப்பு விகிதம். இது எங்கே இருக்குன்னு பாருங்கள், இது ஆ அதில் 1 மற்றும் 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதை எடுத்து எழுதியிருங்க. அடுத்து பங்குதாரர் நிதிக்கும் மொத்த சொத்துக்களுக்கும் உள்ள விகிதாச்சாரம் என்ன அப்படின்னு கேட்டால், அதுக்கு என்ன, அந்த ஃபார்முலாவே அதுதான், பங்குதாரர் நிதி பை மொத்த சொத்துக்கள். அதில் உரிமையாளர் விகிதம், முதல் உந்துதிறன் விகிதம், புற அக பொறுப்புகள் விகிதம், நடப்பு விகிதம். இந்த இதில் உரிமையாளர் பங்குதாரர் அப்படின்னாலே யார், ஒரு இதுக்கு ஒரு நிறுவனத்துக்கு பங்குகளை செலுத்திட்டாரே அவர் யார், உரிமையாளர் ஆகிறாரு. அப்படியே நீ பார்த்து கூட உரிமையாளர் விகிதம் அப்படின்னு போட்டுடலாம். அடுத்து பின்வருவனவற்றில் சரியாக பொருந்தாதது எது, நல்ல கேள்வியை பார்க்கணும். நம்ம முன்னாடி படித்தது பொருந்தும், இது வந்து என்னது பொருந்தாதது என்ன அப்படின்னு, இதே தான். நீர்மை விகிதம் இருக்குது, மொத்த லாப விகிதம் இருக்குது, நிலை சொத்து சுழற்சி விகிதம் இருக்குது, புற அக பொறுப்புகள் விகிதம் இருக்குது. இதெல்லாம் எதை எதை காமிக்கும் அப்படின்னு பார்க்கணும். நீர்மை விகிதம் அப்படிங்கிறது உனக்கு விகிதாச்சாரத்தில் வரும், மொத்த லாப விகிதம் சதவீதத்தில் வரும், நிலை சொத்து சுழற்சி விகிதம் அப்படிங்கிறது மடங்கில் தான் வரும். சுழற்சி விகிதம்னாலே எத்தனை மடங்கு, 2, 4, 10 அப்படி பார்க்குறது. அடுத்து புற அக பொறுப்புகள் விகிதமும் விகிதாச்சாரத்தில் தான் வரும், 2:1 அப்படின்னு. இப்போ நம்ம இதில் எது தப்பாக இருக்குது, இ நிலை சொத்து சுழற்சி விகிதம் எதில் வரும், மடங்கில் வரும். ஆனால் நமக்கு இங்கே எண்ணத்தில் கொடுத்துருக்காங்க சதவீதம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பொருந்தாதது, ஓ இ அப்படின்னு போட்டு அதை எடுத்து எழுதிருங்க. அடுத்து நடப்பு பொறுப்பு 40,000 கொடுத்துருக்கு.
அடுத்து நடப்பு சொத்து 100,000 கொடுத்துருக்கு, சரக்கு இருப்பு 20,000 கொடுத்துருக்கு. இதை வச்சு விரைவு விகிதம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு. இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நடப்பு சொத்தில் இருந்து சரக்கு இருப்பை கழிக்கணும். கழிச்சிங்கன்னா 100,000 20,000 நீங்கள் கழிச்சிங்கன்னா 80,000 கிடைக்கும், சரிங்களா? ஸோ 100,000 மைனஸ் 20,000 இதை கழிச்சேன்னா உனக்கு 80,000 கிடைக்கும். இது ஒரு இது வச்சுக்கணும். இது வந்து என்ன சொத்து இது வச்சுக்கோ. இப்போ நம்ம கண்டுபிடிச்சது நடப்பு சொத்துக்கள் 80,000, நடப்பு பொறுப்பு உனக்கு அங்கே கொடுத்துருக்கான் 40,000. இது அடித்தேன்னா 1 × 4 = 2, ஸோ 2:1 அப்படின்னு வரும். இதை நீ ஒர்க் அவுட் பண்ணணும், ரப்பில் போட்டு ஒர்க் அவுட் பண்ணணும். நடப்பு பொறுப்பு கொடுத்துருக்கு, நடப்பு சொத்து கொடுத்து சரக்கிருப்பு கேட்டால் நடப்பு சொத்துலேருந்து சரக்கிருப்பை கழித்து ஒரு தொகை வரும், அது நடப்பு என்ன சொத்துக்கள் என்ன நமக்கு என்ன விகிதம் கேட்டிருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதில் மைனஸ் பண்ணிங்கன்னா 2:1 வரும், அதை நீங்கள் போட்டுருங்க, ஓகேவா? அடுத்து விற்பனை மூலம் பெற்ற வருவாய்க்கான அடக்க விலை 3,00,000 கொடுத்துருக்கு, அவ்வாண்டின் தொடக்க சரக்கிருப்பு 60,000 கொடுத்துருக்கு, அவ்வாண்டின் இறுதி சரக்கிருப்பு 40,000 கொடுத்துருக்கு, சரக்கிருப்பு சுழற்சி விகிதத்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு. சரக்கிருப்பு சுழற்சி விகிதத்தோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, விற்பனை மூலம் பெற்ற வருவாய்க்கான அடக்க விலை பை சராசரி சரக்கிருப்பு. சராசரி அப்படின்னாலே தொடக்க சரக்கிருப்பையும் இறுதி சரக்கிருப்பையும் கூட்டி 2 வகுக்கணும். இப்போ நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்கு, 60,000 ப்ளஸ் 40,000, இதை ரெண்டையும் கூட்டினேன்னா என்ன கிடைக்கும், 100,000 கிடைக்கும். அந்த 100,000 2 வகுத்தேன்னா என்ன கிடைக்கும், 50,000 கிடைக்கும். ஸோ நமக்கு விற்பனை மூலம் பெற்ற வருவாய்க்கான அடக்க விலை என்ன கொடுத்துருக்கு, 3,00,000 பை 50,000. இதில் இந்த 4 0 அடிச்சிருவோம், 5 5 6. ஸோ எத்தனை மடங்கு, 6 மடங்கு அப்படின்னு போடும், சரியா? இதை நீ கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சா தான் அங்கே உனக்கு ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். 2 மடங்கு 3 மடங்கு 6 மடங்கு 8 மடங்கு நம்ம இப்போ கண்டுபிடிச்சது என்னது, 6 மடங்கு. ஸோ அதை போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். இதிலே உனக்கு சம்மும் இருக்குது. இந்த மாதிரி சம்முகள் வச்சும் உனக்கு என்ன செய்வாங்க, ஓரிரு வினாக்களில் சரியான விடையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கொடுப்பாங்க, சரிங்களாம்மா? ஸோ இந்த 10 நல்லா பார்த்து வச்சுக்கோ, இதில் 3 கண்டிப்பாக வரும்.